தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் மகிழ்வுடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனை குழந்தைகளை முழு மனித பண்பில் வளர்ப்போம் என்பதாகும். இறைவன் அளித்துள்ள மாபெரும் பரிசுதான் குழந்தைகள். பெற்றோரின் அன்பு, கவனிப்பு, ஆரோக்கியமான உறவு, உரையாடல், நற்சொற்கள் யாவும் குழந்தைகள் தன்னம்பிக்கையுடன் வளர உதவுகின்றன. சிறு வயது முதல் பிறருடன் கனிவாக, எளிமையாக, இணக்கமாக பழக பயிற்சி அளிப்பது பெற்றோரின் கடமையாகும். அவ்வாறே பிறருக்கு துன்பம் தராது இருத்தல், இயலாதவர்களின் துன்பத்தை போக்குதல் ஆகிய இரக்க பண்புகளை கற்றுக் கொடுப்பதும் அவசியம். சக மனிதரை மதித்தல், அன்பு செய்தல், உண்மை பேசுதல்,
கீழ்ப்படிதல், சிறு தவறுகளை கண்டித்து திருத்துதல் போன்ற முழுமனித பண்பில் குழந்தைகளை வளர்ப்பது நன்று ஆகும். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நம் குழந்தைகள் சிறந்தவர்களாக வளர வரம் வேண்டி இப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை குற்றங்குறைகளை ஏற்று மனவருந்துவோம். குறிப்பாக நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு இடரலாக தடையாக இருந்த நேரங்களை நினைத்து ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான நிறைவான மகிழ்வான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எலியா என்னும் எளிய மனிதரின் மன்றாட்டை இறைவன் ஏற்றுக்கொண்டது போல் நேர்மையாளரின் மன்றாட்டு பயன் தரும் என்னும் செய்தி அளிக்கப்படுகிறது. நம்முடன் வாழும் சக மனிதருக்காக நாம் எழுப்பும் வேண்டுதல்கள் அவர்களின் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றும், நோயிலிருந்து குணமளிக்கும் என்று நம்பிக்கை வழங்கும் இறைவார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 5:13-20 உள்ள இறைவார்த்தைகள். நேர்மையாளரின் வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 5:13-20 உள்ள இறைவார்த்தைகள். உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும், மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும். உங்களுள் யாரேனும் நோயிட்டிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள். நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும்போது நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பிவிடுவார். அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார். ஆகவே
ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தாம். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழை இல்லாமல் போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. என் சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்ப செய்தால், தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும், திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில், தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்கப்படுவதாக. ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன்.
ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 10:13-16 உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடர்களோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகள் மீது காட்டுகிற அன்பும் அவர்களை இயேசுவிடம் வருவதற்கு தடையாக இருந்தவர்கள் மீது கோபம் கொண்டதையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவின் காலத்தில் அன்றைய யூத சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பெண்கள், பிற இனத்தார், நோயுற்றவர்கள், சிறுவர்கள் போன்றவர்கள், இவர்களையெல்லாம் இயேசு மிகுந்த அக்கறையோடு கரிசனையோடு நெருங்கி அவர்களோடு பழகி அவர்களுக்கு தன்னுடைய அன்பை காட்டினார் என்பதை நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அதிலே ஒரு பகுதியாகத்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு சிறு பிள்ளைகளை தொட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கிய நிகழ்வு அமைந்திருக்கிறது. இயேசுவின் காலத்தில் சிறு பிள்ளைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அவர்கள் வெறும் பொருளாகவே பார்க்கப்பட்டார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் இயேசு சிறு பிள்ளைகளை பற்றி உயர்வாக பேசுகிறார். இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்று மனித வாழ்வின் குறிக்கோளாகிய இறையாட்சியில் நுழைவதற்கு தகுதி பெற்றவர்கள் இந்த சிறு பிள்ளைகள் என்பதை ஆண்டவர் இயேசு எடுத்து கூறுகிறார். நம் அனைவருக்கும் தெரியும், சிறு பிள்ளைகளை இயேசு ஏன் இப்படி உயர்வாக பேசினார் என்று. சிறு பிள்ளைகளிடம் இருக்கின்ற நல்ல பண்புகளை நாம் கருத்தில் கொள்ளுகின்றோம், கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள் மாசற்றவர்கள், கபடற்றவர்கள் என்று சொல்லலாம். எப்போதும் நன்மை செய்வதையே
தங்களுடைய ஒரே பண்பாக உடையவர்கள், மற்றவர்கள் தங்களுக்கு இழைக்கிற தீங்கை குறித்து பழிவாங்குகின்ற எண்ணம் இல்லாதவர்கள், தவறுகளை உடனுக்குடன் மன்னித்து விடுகிறவர்கள், இப்படிப்பட்ட தூய்மையான மாசற்ற உள்ளம் உடையவர்கள்தான், பழிவாங்கும் எண்ணம் இல்லாதவர்கள், மன்னித்திடுபவர்கள்தான் இறை ஆட்சியில் நுழைவதற்கு தகுதி பெற்றவர்கள் என்பதை இதன் மூலம் ஆண்டவர் இயேசு நமக்கு உணர்த்த விரும்புகிறார். அன்பார்ந்தவளே, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சமூகங்களில், திருச்சபையில் நாம் சிறு பிள்ளைகளுக்கு என்ன இடம் கொடுக்கிறோம்? அன்று இயேசுடன் வருவதற்கு தடையாக இருந்த அந்த சீடர்களைப் போல நாமும் சிறு பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொள்ள, இறைவனை பற்றிய உண்மைகளை, மறை உண்மைகளை புரிந்து கொள்ள நாம் ஆவன செய்கிறோமா, அல்லது அதற்கு தடையாக இருக்கிறோமா? சிறு பிள்ளைகள் கடவுளால் நமக்கு தரப்பட்ட பரிசுகள் என்பதை உணர்ந்து அவர்களுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் நாம் காட்ட வேண்டிய அக்கறையை முழுமையாக நிறைவேற்ற நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். சிறு வயதில் நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அடித்தளமாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நல்ல எண்ணங்கள், நல்ல பண்புகள், இறை நம்பிக்கை, உயர்ந்த மதிப்பீடுகள், நல்ல ஒழுக்கம், இவற்றை நாம் அவர்களுக்கு புகட்டி அவர்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக வளர்வதற்கு நாம் துணை புரிவோம். அதற்கு தேவையான அருளை ஆண்டவர் நமக்கு தர இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அனைவரும் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய வாழ்வில் நாம் பெற வேண்டிய வரங்களுக்காக நம்பிக்கையோடு அவரிடம் மன்றாடுவோம். இறையாட்சியை இம்மண்ணில் நிறுவ அர்ப்பண உணர்வோடு உழைக்கும் திருஅவையின் திருத்தந்தை ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் தம் பணிர்வாழ்வில் சிறப்புற தேவையான இறையாற்றலையே, வல்லமையை நிறைவாக பெற்றிட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் தெய்வமே இறைவா, எம் பங்கின் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் நிலை பெறவும், பொருளாதார தன்னிறைவு பெறவும், வெளியூர் வெளிநாடுகளில் வாழ்வோர் உரிய ஊதியம், பணி பாதுகாப்பு, நல்ல உடலுள்ள நலன் பெற்றிடவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆட்சி செய்ய நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கவும், மக்களின் உரிமைகள் மனித மாண்பு காக்கப்படவும், நாட்டின் பாதுகாப்பு அமைதி மேம்படுத்தப்படவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். தூபம் போல்
இரக்கத்தின் தெய்வமே இறைவா, எம் பங்கின் அனைத்து குழந்தைகளும் ஞானம், மெய்யுணர்வு, திறமை, அறிவு கூர்மை மிக்கவர்களாக திகழவும், நல்லொழுக்கம் நற்பண்பில் சிறந்தவர்களாக வளரவும், அன்பு இரக்கம் நிறைந்த உள்ளத்தை பெறவும் வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, முதியோர், நோயுற்றோர் ஆறுதலும் மீட்பும் பெறவும், ஆதரவற்றோர், புலம்பெயர்ந்தோர் இழந்த வாழ்வாதாரத்தை மீண்டும் பெற்று மகிழவும், எல்லா நாடுகளிலும் நல்ல காலநிலையையும் அமைதியும் நிலவவும் வரமரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் வேண்டுதல்களை உமது திருப்பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம். இவற்றை நீர் கனிவோடு கேட்டு எங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நிறைவாக தந்தருள்வீராக. குறிப்பாக என் குடும்பங்களில் வாழும் சிறுவர் சிறுமியரை நாங்கள் உளமாற அன்பு செய்யவும், அவர்கள் உமக்கு உகந்தவர்களாக வளர நாங்கள் முன்மாதிரியாகவும் தூண்டுதலாகவும் இருக்கவும், அவர்களை உம்மிடம் அழைத்து வருகின்ற உம்முடைய நண்பர்களாக அவர்களை மாற்றுகின்ற கருவிகளாக நாங்கள் திகழவும் எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். We're living on.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனித வாரதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று, உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இத்திருப்பலியில் பங்கேற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் விரும்பி கேட்கும் நலன்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் நம்பிக்கையோடு நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்ற
குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் பெருவுடல் நிமித்தமும் நம்மை காத்து நிலையான வாழ்விப்பதாகும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.